கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது பத்து, ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. உட்காந்துருக்கீங்க வெயில்ல? ஆசிர சாமி ஒண்ணும் முடியல. மாடு கோயில் யாழம் இல்ல, எங்கயும் எங்கயும் கிடைக்க மாட்டாங்க. அதனால இந்த மாடு வேஷத்தை வச்சு தச்சு குடுக்கலாம் அப்படின்னு அங்கெங்க கேட்டாலும் அங்க தச்சு குடுக்க வசதி இல்ல. எங்கிட்ட துணி வாங்கணும், அப்புறம் இந்த மணி வாங்கணும், பழவர் வாங்கணும், இதெல்லாம் காசு இல்லாம பல் இல்லாம இருக்கு. சாமி என்ன பண்றோம், தொழில பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சாமி, அதுதான் மாட்டு கட்டுறது சிலங்கு. இது வாங்கி கொடுத்தாக்க என் காலங்களுக்கு அது இது எனக்கு அதுக்கு உள்ள காசு கொடுவாங்க. சந்தோஷமா இருந்தா கஸ்டமர் செய்ய கஷ்டம் இருந்தா சந்தோஷம் இல்ல சாமி. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு அங்க எங்க அலைய முடியல. இது வாங்கறதுக்கு பணம் இல்ல. மத்தியான நேரத்துல வெயில் உட்காந்து ஐயோ பரம்பரை தொழில உடவும் முடியாம அதுல இருந்து அதை மேற்கொண்டு செய்யவும் முடியாம எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காரு கலைஞனோட வருத்தமே. இது வந்து இந்த மாட்டுக்கு வந்து இப்படி கொம்பு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த கொம்புக்கு இப்படி கட்டுறதுங்க. அது இது இந்த துணி வச்சு இப்படி கட்டினா மாட்டு அலங்காரமா நல்லா இருக்கு மாதிரி. ஓ, இந்த மாதிரி பணம் இருக்கு, நீங்க கேட்ட எல்லாமே போய் வாங்கிக்கோங்க. சரி சாமி, ஐயோ இது ஒண்ணுமே விட மாட்டேன் சாமி. அதனாலதான் உங்களுக்கு இந்த தொழில என்ன விடுவேங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க. இல்ல சாமி, புரியும், நல்லபடியா தொழில் பண்ணுங்க. சட்டை உங்களுக்கு கிழிஞ்சு அழுக்கா இருக்கு, ஒரு புது சட்டை ஒண்ணு இருக்கு. சரி சாமி, சட்டையை வச்சுக்கோங்க. ஏதோ நான் அழுதுகிட்டு உட்காந்துருந்தேன். இந்த நேரத்துல வந்து என்னோட வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு நல்ல வழி காட்டினீங்க. என்னைக்கும் எந்த குறையலாம அந்த மாதாந்த இறைவன் நல்லபடியா வைப்பாருங்க. நல்லா இருப்பீங்க, உங்க மக்க மங்கிலி, உங்க ஆணும் பொண்ணும் என்னைக்கும் எந்த குறை இல்லாம, எந்த நோய் நொடி இல்லாம, எந்த கஷ்டங்கள் இல்லாம, ஏதோ என்ன கஷ்டத்தை தீர்த்தீங்க அது மாதிரி உங்க கஷ்டம் எல்லாம் விலகட்டு சாமியை வேண்டுகிறேன். சாமி இறைவனை வேண்டுகிறேன், சந்தோஷமா இருக்கணும் நீங்க. சரியா சாமி, ஏதோ நான் கஷ்டத்தை தீர்த்துட்டீங்க. நீங்க நீங்க என்னைக்கு நல்லபடியா இருப்பீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீ வாங்கிட்டு எனக்கு சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். சரியா? சரியா, அங்கதானே உங்க வீடு சொன்னீங்க? ஆமா. நீங்க வாங்கிட்டு சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன். பூரிகமான பொருள் என்னோட பொருள், நான் விடக மாட்டேங்கன்னு நான் இருக்கிறேன். ஏதோ அந்த இதை நீங்க காப்பாத்துறீங்க. இந்த நேரத்துல வந்து நல்லது செய்யுங்க. அதே மாதிரி சிரிச்ச முகமா இருங்க. சரி சரி, உட்காந்து அழக்கூடாது. ஏதோ என்னோட கவலையை தீர்த்துட்டீங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கும், அவன் நல்லா இருக்கும். அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன்.